ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான ஒரு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்ங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சிகப்பரிசி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு மீடியம் லெவல் ஹீட்டில் 5-6 விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிகப்பரிசி குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு கூட நீங்கள் வந்து குக் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஸோ இப்போ 6 விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்திருக்கணும். இப்போ இதில் நம்ம வெள்ளம் பாகு வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் சிகப்பரிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு வேணும்னா 1.5 கப் அளவுக்கு கூட நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வெள்ள பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து தூசிலாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக வந்து கொஞ்சம் நெய்யில் முந்திரி திராட்சை இதையெல்லாம் நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான, டேஸ்டியான, ஹெல்தியான சிகப்பரிசி பொங்கல் வந்து ரெடி ஆயிருச்சு. நெய் வந்து இது கூட சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், பட் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.